Hello friends, welcome to JJ channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு அழகான கேன்வாஸ்ல வந்துட்டு ஒரு फ्लावर பண்றத பத்தி தான் பெயிண்டிங் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஒரு फ्लावर्स ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த फ्लावर தான் நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோல பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து இப்போ கலர்ஸ் அக்ரிலிக் கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கிரீன், ரெட், সিলவர் கலர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் போர்டில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரை வந்து இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட் தெரிஞ்சு ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலரிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவருக்கு ரெட் கலர் கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் கெட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சம் தின்னர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் லூஸ் ஆயிரும். வந்து நான் அதுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஃப்ளவருக்கு. இப்போ வந்து நம்ம அக்ரிலிக் கலர்ஸை லீஃப்க்கு கலர் க்ரீன் கலர் வச்சு லீஃப் பெயிண்ட் பண்ணிட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சோன்னா நம்ம வந்து ஒரு அவுட்லைன் திருப்பி எல்லா கலர்ஸுமே ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே கேன்வாஸ் போர்டில் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய ஷேடிங் பண்ணலாம். நம்ம ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அதுக்கு கோல்டு அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம்.
இது வந்து நமக்கு 3D கோல்ட் அவுட்லைனர் பெயிண்டிங். இது நம்ம இது என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் செஞ்சாலும் இப்போ நம்மளோட கோல்டன் அவுட்லைனர் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த பெயிண்டிங்கில் திருப்பி லீஃப் எல்லாம் டார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம 3D அவுட்லைனர் வச்சு பண்ணும்போது பிக்சர் இன்னும் நல்லா லுக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம திருப்பி நமக்கு என்ன டார்க்னஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 3D அவுட்லைனில் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் நம்ம இந்த ஸ்டெம்முக்கெல்லாமும் நம்ம கோல்டன் அவுட்லைனே கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு லீஃப் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெம்முக்கு எல்லாமே கோல்டன் அவுட்லைன் நம்ம வந்து லைட்டாக கொடுத்துக்கலாம். நம்ம கோல்டன் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கோல்டன் அவுட்லைனர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கிராஃப்டோடு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, சி யூ.